வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கப்ப அதற்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லாமே வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிராகன் பால் சூப்பர் மாங்கா சாப்டர் 71 பிரேக் டவுன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாங்கா சாப்டரோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வி செஞ்சல் நம்ம கோகு ரெண்டு பேருமே ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. இதில் நம்ம வி செஞ்சல் பார்த்தீங்கன்னா சப் கோகு கிட்ட சின்னதாக ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. சரி கோகு, எனக்கு ஒரு பதில் சொல்லு, ஏஞ்சல்ஸ்க்கு அண்ட் உனக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னட்டு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கோகு பார்த்தீங்கன்னா முடிக்கிறாரு, எனக்கு பெருசாக எதுவும் தெரியல, நாங்கள் மனுஷங்க, நீங்கள் ஏஞ்சல்ஸ், அது போக உங்களுக்குன்ட்டு ஒரு ஹாலோ இருக்குது, ஐ மீன் அந்த வலைய மாதிரி சுற்றி இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதுக்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம வீஸ் செஞ்சு பார்த்தீங்களா லைட்டாக கடுப்பாது. ஸோ அந்த குச்சி இருக்குது பார்த்திங்களா, நம்ம மேஜிக் ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வீஸ் சொல்கிறது. ஸோ அதை எடுத்து நம்ம கோகு போட்டு அடிச்சிடுறாங்க. கோகு வலையில் கத்துறாரு. ஸோ எதுக்காக அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம வீஸ் செஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. இந்த அல்ட்ரான ஸ்டிக் பற்றி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அல்ட்ரான ஸ்டிக்ங்கிறது நாங்கள் ஏஞ்சல்ஸ் எப்போவுமே அதே ஸ்டேட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோகு பார்த்திங்கன்னா சாமம், பட் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனால் மட்டும்தான் என்னால் இதை பயன்படுத்த முடியும். ஸோ பேஸ் ஃபார்மில் என்னால் இதை பயன்படுத்த முடியாது, ஜஸ்ட் என்னால் ட்ரான்ஸ்மேஷன் ஆனால் உங்களுடைய அந்த மேஜிக்கல் ஸ்டிக்கில் என்னுடைய பாடியை ஓவராக எல்லாத்தையுமே டாச் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்கிறாரு. பட் நம்ம வீ செஞ்சு பார்த்தீங்கன்னா அது உண்மை கிடையாது கோகு, ஆக்சுவலாக அல்ட்ரான ஸ்டிக்ங்கிறது ஒரு ஃபார்மேஷனே கிடையாது, ஐ மீன் ஒரு ட்ரான்ஸ்மேஷனே கிடையாது, அது உனக்குள்ளே இருக்கணும். ஆக்சுவலாக உன்னுடைய பாடி, மைண்ட், உன்னுடைய ஆன்மா, ஸோ எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு வச்சிருக்கணும், எல்லாத்தையுமே ஒரு அமைதியான நிலைமையில ஸோ நீ கட்டுப்படுத்தி வச்சிருந்தால் மட்டும்தான் செய்து உன்னால் பேஸ் ஃபார்மிலையும் பயன்படுத்த முடியும்ட்டு. ஸோ நம்ம வீ செஞ்சு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, லைக் என்னை பாரு நான் எப்படி பயன்படுத்துகிறேன்ட்டு. ஸோ அந்த மேஜிக்கல் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க, தாறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. நம்ம கோகு பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த அல்ட்ரான ஸ்டிக்கை என்னுடைய நார்மல் ஃபார்மில் பயன்படுத்தலான்ட்டு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், ஸோ அதுதான் உன்னால் நார்மலாகவே பயன்படுத்த முடியும், ஸ்டெமினா, டைம் லிமிட்டு, ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படுறதே தேவையில்லை, உன்னால் எப்பவும் போல் இதை பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு நம்ம வீ செஞ்சல் சொல்லும்போது ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டீங்க, பட் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காரு. ஸோ தனது நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம அளவுக்கு நான் அமைதியாக பார்க்குற அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம வீ செஞ்சல் பார்த்தீங்கன்னா இது உனக்கு தான் வெஜிடாண்டு, ஸோ வெஜிடா கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாரி பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி சுண்டு வேலை பார்த்தீங்கன்னா நூற்றி நிறுத்திட்டு இருக்காரு. ஸோ வெஜிடா இது உனக்கு தான், உனக்கான விஷயம் தான்ட்டு ஸோ நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாரு. ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கன்வெர்சேஷன் வந்து கலந்துக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம வெஜிடா வந்து கேட்கும்போது வீ செஞ்சல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இவங்களுடைய எனிமி யாருன்ட்டு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களோட எதிரி இவங்களே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போது இன்றைக்கி ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு பலத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி ஒரு ஹகைங்கிற பவர் பார்த்தீங்கன்னா வெஜிடா கற்றுக்கிட்டாரு, ஹோ கால்டன் ஸ்ரீ கற்றுக்கிட்டாரு. பட் இன்றைக்கி பண்ணதை விட நாளைக்கு அதை விட பல மடங்கு மாஸ்டர் பண்ணி காட்டணும். ஸோ நேற்று செஞ்சீங்களா அது உங்களுடைய எனிமிஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். மீன் என்ன சொல்ல வரேன்னா ஸோ கோகன் வெஜிடா பாஸ்ட் லைஃப் இருங்கலாம். ஸோ அவங்கள ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் எனிமையாக சூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் சர்பாஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே சர்பாஸ் பண்ணணுங்கிறாங்க. ஸோ நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி அதிகப்படியான ஒரு பவர் பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணுவோம்ட்டு நம்ம வீஸ் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தாங்க. ஸோ நம்ம வீஸ் ஏஞ்சல் சொல்கிறது இதை கேட்டு நம்ம கோகன் வெஜிடா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஷாக்கிங் ஏற்படுது. ஆக்சுவலாக இதே மாதிரி தான் நாங்கள் டெய்லி பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் எடுத்துருக்கோம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் பவர்ஃபுல்லாக தான் ஆகிட்டுருக்கோம். ஸோ பாஸ்ட் லைஃப்பை நாங்கள் தொடர்ந்து சர்பஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு நாள் அப்படின்ட்டு நம்ம கோகன் வெஜிடா கேட்கும்போது ஸோ வீஸ் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்டெரக்டர் ரிவீல் பண்ணுறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் சம்திங் நடக்கும்போது எது இன்றைக்கி நடக்கலாம், இல்லை நாளைக்கு கூட நடக்கலாம், பட் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்ட்டு. ஸோ நம்ம வீஸ் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா ஸோ சொல்லாமல் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோகு இதை புரிஞ்சுட்டு இனிமோ நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்களா, அப்போது ஸ்ட்ராங்கஸ்டான எனிமி வந்துட்டானா அப்படின்ட்டு நம்ம கோகு கேட்கும்போது ஆக்சுவலாக அவள் எனிமையாக என்னென்றாலும் எனக்கு தெரியாது, பட் இனிமோ நடக்க போகுதுன்ட்டு ஸோ நம்ம வீஸ் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த பக்கம் பிளானட் சீரியலில் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நம்ம கிரானோட பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய ஸ்பேஷல் பார்த்தீங்கன்னா அப்படியே லேண்ட் ஆகிறாரு. ஸோ பட் லேண்ட் ஆகிறாரு, பட் அவருடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகல. ஸோ அந்த வாய்ஸ் மெயில் பார்த்தீங்கன்னா ஏ கிரானோவில் அந்த ஓல்டு நாமிக்கிட்ட போய் நீ மீட் பண்ணலையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஃப்ரீஸ் அவர் டிஃபீட் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் போய் மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம கிரானோவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் அவர் மேலே ஒரு கண்ணு நான் வச்சுக்கோ அப்படின்னு அவரை நான் பார்த்துக்கு அப்படின்ட்டு ஸோ நம்ம கிரானோவில் பார்த்தீங்கன்னா ஸோ தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஓல்டு நாமிக்கிட்ட பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த பக்கம் ஸோ நம்ம இவர் ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க, நம்ம இலக்கை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இலக் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த டீம் மெம்பர்ஸ், நம்ம அந்த பொண்ணு அப்புறம் நம்ம ஆயில் இருக்குங்கிறதுலாம் ஆக்சுவலாக அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்கி. ஸோ அந்த மேக்கி அண்ட் நம்ம ஆயில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸோ ஜுனோட அந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஆக்சுவலாக இடத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறக்கு முன்னாடி ஜுனோட பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ சம்திங் அவங்களுக்கான தகவலை பார்த்தீங்கன்னா ஸோ தெரிஞ்சவருக்காக அங்கே கிளம்புறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே போய் நம்ம செயின்ஸோட அந்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலான்ட்டு நம்ம மேக்கி
அண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ இதில் நம்ம இலக்கு பார்த்தீங்கன்னா சரி, அது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நான் சொன்ன சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதை தொடர்ந்து அந்த பொண்ணு நம்ம ஆயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் எந்த பக்கம் நம்ம இலக்கு நம்ம கேஸ் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஸோ டீ குஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கான்வெர்சேஷன் மாதிரி நினைக்குது. ஸோ நம்ம கேஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸை நம்மளால் எப்படி இங்கே கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்ட்டு ஸோ நம்ம கேஸ் கேட்கும்போது ஸோ நல்ல குவஸ்டின் தான், இதுக்கான ஆன்சர்ஸ் உனக்கு தெரியும். ஸோ சயின்ஸோட ஐ மீன் எல்லாத்தோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலான்ட்டு ஸோ நம்ம இலக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ நம்ம கேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கிரானலான அந்தளவுக்கு பெரிய ஆகணும் சமாளிக்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யணுமான்ட்டு ஸோ நம்ம கேஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ நம்ம இலக்கு பார்த்தோம்னா ஸோ உண்மையை சொல்ல போனால் உண்மையில் செம்ம வாரியராக ஆகிட்டோம், மைட்டிஸ்ட் வாரியராக ஆகிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சதாகணும்ன்ட்டு நம்ம இலக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ நம்ம கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு திங்கிங் போகிறாருங்க. ஸோ இதை நம்ம இலக்கு பார்த்து என்னாச்சு கேஸ், என்னாச்சு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கிரானலாக கூட நான் ஃபைட் பண்ண போனல, ஸோ அப்போ நீங்கள் என்னை தடுத்துக்கூடாது, ஸோ நான் அவங்க கூட ஃபைட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கேஸ் பார்த்தோம்னா ஒரு வருத்தத்திலே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு நம்ம இலக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் உன்னுடைய ஃபீலிங்கு, ஆக்சுவலாக உண்மையில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, நீ உண்மையில் செம பவர்ஃபுல்லானதா. ஸோ அந்த சண்டை நடந்திருந்தாலுமே அதில் நீ ஜெயிச்சிருப்பேன்ற எனக்கு நல்லாவே தெரியும், பட் என்ன எந்த ஒரு ரிஸ்க்கு நம்ம இப்போதைக்கு எடுக்கக்கூடாது, இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை அங்கே ஃபைட் பண்ணுறக்கு விடல. ஸோ அது மட்டும் இல்லாமல் உண்மையில் உன்னுடைய ஃபைட்டிங் ஸ்கில் பற்றியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ செம பவர்ஃபுல்லான ஃபைட்டு தான். ஸோ நம்மளுடைய ஹேட்டர்ஸோட அந்த மெம்பர்லேயே பார்த்தீங்கன்னா உன்னால் மட்டும்தான் ஸோ ஃப்ரீஸாவை சர்ஃபஸ் பண்ணி அவனை டிஃபீட் பண்ண முடியும்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு ஸோ நம்ம எலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ ஃப்ரீஸாகவே டிஃபீட் பண்ணக்கூடிய ஆளாக இந்த கேஸ் அப்படின்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. சொல்ல முடியாதுல மேபி சொல்லலாம், கடுகு சேர்த்தால அந்த காரை குறையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேபி கேஸ் அந்த மாதிரி ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ என்னதான் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் உண்மையில் அவரும் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கலாம் தான் என்னுடைய தாட். ஸோ அமைதியாக இருக்கவங்களே எனக்கு நம்ப கூடாது, ஆக்சுவலாக நம்ம ப்ரோலி மாதிரினு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரோலி அமைதியான இருப்பார், பட் அவருடைய கோபம் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஆளாக மாறுவார். ஸோ அது மாதிரி இந்த கேஸ்க்குன்ட்டு சில தனிப்பட்ட திறமைகள் இருக்கலாம், பார்க்கலாம் ஃபியூச்சரில். அதோட தேவை நம்ம எலக்ட் பண்ண கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, நீ அதை பற்றி எதுவும் உபயோக பண்ணிக்காத. ஸோ நடக்கிறது எல்லாமே அப்படியே நடந்துட்டு போட்டு ஸோ ஃபைனலாக இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி வைக்கிறது இந்த ஹேட்டர்ஸாக தான் இருக்கணும். நம்மளை மீறி யார் இந்த பிரபஞ்சத்தில் கூடாது. ஸோ நம்மளுடைய கொடிதை ஹேட்டர்ஸோட கொடிதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவணும் அப்படின்ட்டு நம்ம ஹேட்டர்ஸ் அப்படியே சொல்லி சமாளிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த பக்கம் ஸோ நம்ம ஜோனோட அந்த பிளான்ட்டை பார்த்தோன்னா காட்டுறாங்க. ஸோ சரியாக நம்ம ஹேட்டர்ஸ் பார்த்தோன்னா அங்கே வந்துடுறாங்க, ஐ மீன் மகி அன்று நம்ம ஆயில் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. ஆக்சுவலாக ஜோனோ கிட்ட கேள்விக்குன்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த கிஸ் கொடுக்குறது, கிஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும்ட்டு அவங்களும் பதிலாக சொல்லிடுறாங்க. ஏன் இவர் கொடுக்கலாம்னுட்டு நம்ம ஆயில் கிட்ட கேட்கும்போது ஆயில் எல்லாம் கொடுக்குறது அவன் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கான், நீ அழகாக இருக்கீங்க நீ வந்து கூட அப்படின்ட்டு நம்ம அந்த ஜோனோட சர்வன்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. தொடர்ந்து ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம மகியும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஜோனோக்கு அப்படியே கிஸ் கொடுத்துட்டு ஒரு பத்து கொஸ்டின்கான அந்த விடை பார்த்தினா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சயின்ஸோட வீக்னஸ் அண்ட் மற்றபடி கிரானலாவை எப்படி டிஃபீட் பண்ணுறது சம்திங் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ தொடர்ந்து எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகு பேஸ் ரெண்டு பேருமே ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம கோகு இப்போ பேஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரான்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. ஸோ ஐ மீன் பேசிக் அல்ட்ரான்ஸ்டிக் கூட இல்லாமல் ஜஸ்ட் கோகு இப்போ நார்மலாக இருந்தால் எப்படி பாரு. ஸோ அந்த மாதிரி டைத்தில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரான்ஸ்டிக் எப்படி பர்ஃபெக்டாக பயன்படுத்துறேன்ட்டு ஸோ அதை ட்ரைனிங் எடுத்திருக்காரு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கற்றுக்கிறாரு. அந்த மேஜிக்கல் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா சுண்டு வெள்ளி பார்த்தீங்கன்னா தடுக்கிறாரு கண்ணு முடிட்டு, உண்மையிலே ஒரு நல்ல மூமெண்ட் தான். அதை தொடர்ந்து நம்ம தலைவனை காட்டுறாங்க. ஸோ தலைவன் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நின்றுருக்காருங்க. ஸோ வெஜிடாம் சும்மா ஹக்காங்கிற பவர் பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்டுருக்காரு. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த மரக்கட்டைகளை பார்த்தீங்கன்னா ஸோ தன்னுடைய டெஸ்ட்ரக்ஷன் வேவை பயன்படுத்தி அதை மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஹக்காய் பவர் பார்த்தீங்கன்னா ஸோ மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பக்கம் மரக்கட்டைகளை போகிறது யார் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நம்ம வீரஸ் தான். ஸோ வீரஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரக்கடையை பார்த்தீங்கன்னா வீசிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தலைவர் வெஜிடா டெஸ்ட்ரக்ஷன் பவரை பயன்படுத்தி எல்லாம் திருக்கி விட்டுருக்காரு. ஸோ ஆனால் நான் இன்னொரு பெரிய மரக்கட்டை வருதுங்க, இது எப்போ டெஸ்ட்ராய் பண்ணுறதுன்ட்டு நம்ம வெஜிடா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது சரி ஆனது ஆகிட்டு இதை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு சின்ன வெஜிடா ஹக்கைங்கிற பவரை ஃபுல் பவரை பயன்படுத்தும் போது ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே டெஸ்ட்ராய் எடுதுங்க. ஸோ இதை பார்த்து நம்ம வீரஸ் பார்த்தீங்கன்னா சரியான கிடைப்பாயிட்டாரு, நான் என்னடா பண்ண சொன்னேன் நீங்கள் என்னடா பண்ண வச்சுருக்கேன் முன்னில் வந்து கொட்டுறாருங்க. அண்ட் அதை தொடர்ந்து ஸோ நம்ம ஜோனோட லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகன் வெஜிடாவோட அந்த வீக்னஸ் பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஸோ நம்ம ஆயில் அண்டு மாக்கி அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஏற்று நோக்கி வந்துருக்காங்க. ஸோ ஏற்றில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகோட வீட்டுக்கு தாங்க ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஸோ நம்ம சிஜி போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கோகோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சிஜி கேட்கும்போது ஆக்சுவலாக கோகு இது வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணதே கிடையாது, பட் உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், அவருடைய உதவி எங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிஜி பார்த்தீங்கன்னா ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ கோகு பார்த்துட்டு நானே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம சிஜி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அது போக நம்ம மகி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்கள் ஹஸ்பண்டை சும்மாலாம் நாங்கள் எதுவும் வேலைக்கெல்லாம் கூப்பிடலாம், நாங்கள் எதுவும் வேலை கொடுக்குறோம்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற காசு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம், ஸோ கவலைப்படாதீங்க, மணி பற்றியில் பிரச்சனை இல்லை, நம்ம மணி எல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஸோ நம்ம மகி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சிஜியோட அந்த ஆசை பார்த்தீங்கன்னா லைட்டாக தட்டி விட்றாங்க. தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம பீரோஸோட பிளான்ட்டில் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணிருக்காரு. ஸோ அது போக நம்ம வீசன்ஸ் இருக்கா சின்னதாக ஒரு அழைப்பு மணி வருது, ஆக்சுவலாக நம்ம போல் மார்க்கெட் வருது, இவங்க நம்ம போல் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா போய் பேசியிருக்காங்க விஜிடா பற்றி. ஸோ போல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு கால் வருது, ஸோ கோகு அண்ட் விஜிடா அங்கே இருக்காங்களா, அவங்கள மீட் பண்ணுறதுக்காக சில கெஸ்ட் வந்திருக்காங்கட்டு ஸோ நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா வீஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ கெஸ்ட்டாக யார் அது அப்படின்ட்டு நம்ம விஜிடா அங்கேருந்து கேட்டு பார்த்தீங்கன்னா வராரு, யார்
யார் என்னென்றாலும் தெரியல, பார்க்குறக்கு ஏலியன்ஸுமாக இருக்குங்க. அது போக அவங்களுடைய கிரகத்தில் ஏதோ பிரச்சனையுமா, அந்த வில்லனை நீங்கள் தோற்கடிக்கணுமா பீட் பண்ணணுமா அப்படின்ட்டு சொன்ன நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்னது வில்லனான்ட்டு நம்ம கோக பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக கேட்குறாரு. இந்த பக்கம் போல்மாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சீச்சி பார்த்தா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ சீச்சி பார்த்தீங்கன்னா கோகோனி அந்த வில்லனை பீட் பண்ணிட்டு அவங்க நிறைய காசு தராங்கம்மா சீக்கிரமா வா அப்படின்ட்டு நம்ம சீச்சியோட வாய்ஸ் கேட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கோகுக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சீச்சி அங்கே இருக்கலாம், நான் வரவே மாட்டேன்டா போங்கடா அப்படின்ட்டு கோகு பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம வெஜிட பார்த்தீங்கன்னா சரி யார் என்ன அந்த எனிமி யார் அப்படின்ட்டு நம்ம வெஜிட பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, பட் அவன் இந்த பிரபஞ்சத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியராம, அவனை நீங்கள் பீட் பண்ணணுமா அப்படின்ட்டு நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்ன்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த ஓல்டு யூனிவர்ஸ்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான வாரியரா, அப்போ வீஸ் நீங்கள் சொன்னது இவனை தானே. ஸோ ஆர்கல் ஃபிஷ் கூட சொல்லிச்சு இல்லை அது இவனை தானே அப்படின்ட்டு நம்ம கோ கன்வெஜிட கேட்கும்போது மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வீஸ் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. தடந்த திவசம் நம்ம கோ கன்வெஜிட பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே நான் வந்து ஃபைட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் வெஜிட சொல்கிறாரு. ஸோ இந்த பிரபஞ்சத்துலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்னு சொன்னாலும் ஸோ அவனுக்கு மேலே நான் பவர்ஃபுல்லாக காட்டுறேன், ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் இந்த பிரபஞ்சத்துக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் யாருன்னு நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு நான் வெஜிட பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்கிறாரு. கேக்கராட் நீ இதில் தடையிடாத, நீ அங்கே வராத அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன், நானும் அந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர் கூட ஃபைட் பண்ணல, நானும் இந்த பிரபஞ்சத்துக்கு நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நாளுன்னு காட்டணுமில்லன்ட்டு நம்ம கூக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்கிறாரு. அதோட இந்த பக்கம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம போல்மா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மஹி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குன்ட்டு ஒரு ஆஸ்கர் அவார்டே பார்த்தீங்கன்னா கொடுக்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு நடிக்கிறாங்க. சரி நம்ம போல்மாவை ஏமாற்றிட்டு சரி ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த மஹி கேட்டு ஸோ ரெஸ்ட் ரூம் பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம ஆயில் அண்ட் மஹி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. போகும்போது ஸோ பயங்கரமாக நடிக்கிற வேற லெவலில் நீ நடிக்கிற அப்படின்ட்டு ஸோ நம்ம ஆயில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துருக்காரு. அதோட இந்த பக்கம் ஸோ நம்ம பீரோஸோட பிளான் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகோ அண்ட் வெஜிடா அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய நியூ எனிமியை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் நம்ம கோகோ போகிறோம், ஓகே இவ்வளோ நாள் நான் ட்ரைனிங் எடுத்துக்கல, ஸோ அந்த ட்ரைனிங்க்கான உண்டான பலனை நான் என்னென்ட்டு காட்டிட்டு வரேன், நான் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டேன்ட்டு நம்ம கோகோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டயலாக் விட்டுருக்காரு. அதை தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம லார்ட் பீரோஸ் பார்த்தீங்கன்னா இதை கேட்டுறாரு. கேட்டுட்டு அவருக்குன்ட்டு ஒரு தாட் வருது. ஸோ பக்கத்தில் இருக்கிற விஜயா கிட்ட கூப்பிட்டு ஸோ சின்னதாக ஒரு டேவேஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாருங்க, ஐ மீன் அந்த காதில் மாட்டுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம விஜயா கிட்ட கொடுக்குறாரு. இதை அவனுடைய காதில் போட்டுக்கோ. ஸோ இது காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனோட சிம்பிள். இந்த பிரபஞ்சத்தில் யார் ஹக்கங்கிற அந்த பவரை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாம் இதை மாட்டிக்குவாங்க. இதை நீ மாட்டிக்கான்ட்டு ஸோ நம்ம லார்ட் பீரோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா கிட்ட பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அண்ட் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நான் சொல்கிறது நல்லா கேர்ஃபுல்லாக கேட்டுக்கோ, இந்த யூனிவர்ஸ்க்கு உன்னுடைய பவர் என்று காட்டு, ஐ மீன் அந்த காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனோட பவர் என்னென்று காட்டிட்டு வா. ஸோ ஏஞ்சல்ஸோட டெக்னிக் விட அந்த காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனோட பவர் பவர்ஃபுல்லானதுன்ட்டு நீ காட்டிட்டு வா அப்படின்ட்டு ஸோ வெஜிடாவை பார்த்தீங்கன்னா அப்படியே உசு பற்றி வர்றாரு. நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஓகே லார்ட் பிரிஸ் நான் பார்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை நான் யாருந்து காட்டிட்டு வரேன்ட்டு ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்க அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. தொடர்ந்து நம்ம வீ செஞ்சல் நம்ம லார்ட் பிரிஸ் சின்னதாக அந்த காதல் மாறுறது கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதை பார்த்துட்டு வீ செஞ்சல் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கோகோட அந்த சட்டையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிம்பிள் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சிம்பிளில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீ செஞ்சல் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சிருப்பாங்க. மீன் சீசன் ஒன்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கோகோட சட்டையிலும் இருக்குது நம்ம வெஜிடாவோட சட்டையிலும் இருக்குது. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னாவே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை பார்த்து நம்ம லார்ட் பீரோஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கடுப்புறாரு. ஸோ கவலைப்படாதீங்க லார்ட் பீரோஸ் கேக்கராட்டிக்கிட்டே நான் தோக்க மாட்டேன்ட்டு ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அந்த காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் கொடுத்த அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா மாட்டுவார். உண்மையில் அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைடான மூமெண்ட்டுக்கேன். ஸோ வெஜிடா ஃபேன்ஸ் உண்மையில் இந்த மூமெண்ட்டை தாருமாறாக நினச்சிருப்பீங்க. அதை தொடர்ந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கூக்கு அண்ட் வெஜிடா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸோ ரெடி ஆகிறாங்க. பட் நம்ம வீசஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த சண்டை போட போகிறீங்களே ஸோ அந்த போட்டி எல்லாமே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயம் தான், எல்லாம் நல்ல விஷயந்தான். பட் அதிகப்படியான நம்பிக்கை மட்டும் வச்சிடாதீங்க, அதிகப்படியான நம்பிக்கை வச்சிங்கன்னா அதுவே உங்களுடைய அழிவுக்கான காரணமாகிடும் அப்படின்ட்டு நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு விஷயத்த சொல்லாமல் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ புரிஞ்சுக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் அவனை பற்றி தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஸோ வீஸ் பார்த்தீங்கன்னா என்னால் எதையும் ஓப்பனாக பேச முடியாது பிகாஸ் அவ அப்பியர் ஆயிருக்க இந்த பிரபஞ்சத்தில் ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர் அப்பியர் ஆயிருக்கா. பட் இந்த மார்டல் ரியலமில் நடக்கக்கூடிய விஷயங்களும் ஆஸ் பர் ஏஞ்சலா என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே ரூல்ஸ்க்கு எகென்ஸ்டாக மாறிடுன்ட்டு நம்ம வீஸ் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்ட்டு ஸோ நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம எர்த்தில் பார்த்தோம்னா ஸோ நம்ம மகி அண்ட் நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா போல்மா வீட்டில் டிராகன் ரேடார் பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருங்க. பட் இந்த டிராகன் ரேடாரில் எது காட்டில் அப்படின்ட்டு நம்ம ஆயில் சொல்லும்போது ஸோ நம்ம மகி பார்த்தீங்கன்னா ஸோ டிராகன் பால்ஸில் பார்த்தீங்கன்னா கல்லாமல் இருக்குது. ஐ மீன் ஒன் இயர் கழிச்சுக்கு அப்புறம் தானே எல்லாமே டிராகன் பால்ஸாக மாறிட்டு நமக்கு ஜெனோ சொன்னால. ஸோ அந்த மாதிரி இந்த இருக்கக்கூடிய டிராகன் பால்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கல்லாக மாறிக்கு அப்படின்ட்டு நம்ம மகி சொல்கிறாங்க. ஸோ அது போக நம்ம கிரானோலாவோட பிளான் இருக்கக்கூடிய அந்த டிராகன் பால்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு டிராகன் பால்ஸ் தான் இருக்குது, அது ஸ்டோன்ஸாக மாறக்கு வாய்ப்பு இல்லை, மேபி அது செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்கலாம். இந்த டிராகன் ரேடாரை பயன்படுத்தி நம்ம அதை கண்டுபிடிச்சலாம் அப்படின்ட்டு நம்ம மகின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் பேசிக்கும் போது கரெக்டாக நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாங்க. ஸோ சீச்சி பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு நம்ம சீச்சி கேட்கும்போது நம்ம ஆயில் அண்ட் நம்ம மகி ரெண்டு பேருமே திருத்தணும் முடிக்கிறாங்க. ஸோ ஏதோ சொல்லி சமாளிச்சுறாங்க. பட் நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே நீங்கள் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஜாப் கொடுக்குறீங்க, ஸோ சேலரியெல்லாம் கொடுக்குறீங்க, பட் அந்த சேலரி நீங்கள் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய அந்த மணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இங்கே செல்லாதில்ல, ஆக்சுவலாக ஸ்பேஸில்
சம்திங் கொடுப்பாங்க. அந்த இடத்துல மணின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ருபீஸ் சம்திங் டாலர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா. பட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு சேலரியாக இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி இங்கே செலவு பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சீத்தி கேட்கும்போது ஸோ நம்ம மகி பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஸோ இடத்துல கோல்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த கோல்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுவும் நான் உங்களுக்கு கிலோ கணக்கிலே கொடுக்குறேன் அப்படின்ட்டு மகி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எனது கோல்டுன்ட்டு ஸோ நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே வாய பிறந்துட்டு ஸோ நம்ம இனிமேல் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்ட்டு நம்ம சீச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதை தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம வீஸ் ஏஜர் பார்த்தீங்கன்னா நம்ம கோகோ அண்ட் வெஜிரா ரெண்டு பேர் திரும்பி இடத்துல வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம கோகோ அண்ட் வெஜிரா பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மை அண்டு நம்ம ஆயில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் தானே கோகோ அண்ட் வெஜிரா கேட்கும்போது ஸோ நம்ம கோகோ பார்த்தீங்கன்னா ஸோ ஆமாம் சரி அவன் அந்த பையன் எங்கே இருக்கா அப்படின்ட்டு நம்ம கோகோ பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஐ மீன் கிரானோவ் கேட்குறாரு. ஸோ நம்ம மகி பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் ரெண்டு பேர் தான், ஸோ நீங்கள் ரெண்டு பேர் தான் எங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போகிறீங்க அப்படின்ட்டு நம்ம மகி சொல்லும்போது வெஜிரா பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் சரி இந்த பிரபஞ்சத்தில் சக்தி வாய்ந்த அந்த மாவீரா எங்கே இருக்கா அவனை நான் பார்க்கணுமே அப்படின்ட்டு நம்ம வெஜிரா சொல்லும்போது கோலப்படாதீங்க அவங்க வேறொரு பிளான் இருக்கா, ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கு நான் உங்களை ஸ்பேஷிப்பில் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு நம்ம மகி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து ஸோ நம்ம வேர்ல் மாச்சு ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுறாங்க. ஸோ நம்ம கோகோ அண்ட் வெஜிரா ரெண்டு பேர்த்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு போனேன். ஸோ ரெண்டு பேருமே நம்ம மகி அண்ட் ஆயில் வந்து அந்த ஸ்பேஷிப்பில் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ அந்த ஸ்பேஷிப் பார்த்தீங்கன்னா உண்மையில் தாறு மாறாக இருக்குது. ஸோ உள்ள ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்குங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம கோகோ அப்படியே அசந்து போயிடறாரு. ஓகே அந்த பிளான்ட்டுக்கு போகிறக்கு எவ்வளோ நாளாக அப்படின்ட்டு நம்ம வெஜிரா கேட்கும்போது ஸோ கிட்டத்தட்ட 18 days ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஆயில் சொல்கிறாரு. என்னது 18 days ஆகும், அப்போ சாப்பாடுக்கெல்லாம் என்னடா பண்ணுறதுன்ட்டு நம்ம கோகோ கேட்கும்போது கவலைப்படாதீங்க இது பெரிய விஷயம், இதில் எல்லா சகல வசதிகளும் இருக்குது, சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லைன்ட்டு நம்ம மை பதினா சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஓகே பெரிய சப் தானே நான் போய் ட்ரைனிங் இருக்கிறேன்ட்டு வெஜிடா பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் நமக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த பக்கம் நம்ம மை அண்ட் ஆயில் ரெண்டு பேர் பார்த்தீங்க அவங்கள வாட்ச் பண்ணிட்டு வரேன். சின்னதாக ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம கிரானுலாக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ கிரானுலா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மகி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ ஒன்று ரொம்ப நேரம் காக்க வச்சதுக்கு மனுஷன் கிரானுன்ட்டு ஸோ நம்ம மகி சொல்லும்போது ஓகே ஃபைன் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் ஃப்ரீஸாவோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஃப்ரீஸாவோட லொக்கேஷனெலாம் கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஃப்ரீஸா பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேர் தான் அமுச்சு வச்சிருக்கா, ஸோ உங்கள கூட ஃபைட் பண்ணி உன்னை பீட் பண்ண சொல்லி ரெண்டு பேர்த்த பார்த்தீங்கன்னா அமுச்சு வச்சிருக்கா அப்படின்ட்டு ஸோ நம்ம மகி சொல்லும்போது ஆக்சுவலாக கிரானுலா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. ஸோ ஃப்ரீஸா லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஸோ ஃப்ரீஸா எங்கே இருக்கான்னு சொல்லணும், இப்போ என்னுடைய ஷிப்பில் தான் இருக்கேன் உடனடியே நீ எடுத்துகிட்டு அங்கே வரேன் எங்கேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம கிரானுலா சொல்லும்போது ஸோ நம்ம மகி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு வரேன் நம்ம கூகோ அண்ட் வெஜிடா பற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃப்ரீஸோட அந்த மெம்பர்ஸ்லேருந்து ரெண்டு பேர் வந்தாங்களே, ஸோ அவங்க வேறு யாரும் கிடையாது செயின்ஸ்ன்ட்டு நம்ம மகி சொல்லும்போது செயின்ஸோட அந்த நேமை கேள்விப்பட்டோன்னே நம்ம கிரானுலாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னது செயின்ஸா, செயின்ஸ் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களா, அந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து இன்னும் நிறைய பேர் தப்பிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம கிரானுலா பார்த்தீங்கன்னா ஸோ செம்ம ஸ்வாகிங்காக பார்க்குறாரு. ஸோ நம்ம மகி பார்த்தீங்கன்னா ஆமாம் செயின்ஸ் அதான் செயின்ஸ் அங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கிரானுலா கிட்ட சொல்லும்போது ஸோ நம்ம கிரானுலா பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன் செயின்ஸ் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம கிரானுலா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதோட நம்ம கிரானுலா பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய அந்த ஹோம் டவுனை பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறது அவருடைய ஸ்பேஷிப்லேருந்து. ஸோ பார்த்துட்டு செயின்ஸ் திரும்ப என்னுடைய பிளான்ட்டுக்கு வராங்களாம், அது 50 வருஷங்கள் கடந்து இன்னொரு வாட்டி வராங்களாம், ஓகே ஃபைனலாக நம்மளுடைய அந்த பழி வாங்குறது ஆரம்பிக்க போகுது, செயின்ஸுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு நம்ம கிரானுலா பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வெறியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுருக்காரு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.